அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேரட் ஜூஸ் போட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 கேரட்டு, 3 பேரிச்சம்பழம் காய்ச்சி ஆற வச்ச பால், சர்க்கரை. இது ரொம்ப ரொம்ப சத்தானது. காலையில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு டம்ளர் நீங்கள் அரைச்சி ஜூஸ் போட்டு கொடுத்தாலே போதும், குடிச்சிட்டு போயிடுவாங்க. ரொம்ப நேரம் பசியும் தாங்கும், ரொம்ப சத்தானதும் கூட. ஏற்கனவே நான் கழுவி தோல் சீவி வச்சுருக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம் இப்போ தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். எல்லோரும் வடிகட்டுவாங்க, நான் வடிகட்ட போகிறதில்ல, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதனால் தண்ணி விடாமல் முதல்ல அரைச்சாதான் நல்லா நைஸாக அரைவிடும். இப்போ தண்ணி விடாமல் அரைச்சிக்குவோம். இப்போ கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்க, நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இது கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க, அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியோ பாலாக கலந்துக்கோங்க. பாருங்க, நல்லா அரைபட்டிருக்கு. இப்போ கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நிறைய பேர் வடிகட்டி சாப்பிடுவாங்க. இது வடிகட்டினா அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். நீங்கள் ஜூஸ் போட்ட உடனே அப்போவே சாப்பிடுங்க. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி சக்கசக்கையாக தெரியும். அதனால் நீங்கள் ஜூஸ் அடித்த உடனே போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா வடிகட்டெல்லாம் தேவையில்லை, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைத்திக்கோங்க. அப்போதான் நாங்கள் வந்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.